Hi friends, welcome to our channel Cochin Kitchen Studio. இன்னைக்கு நம்ம சேமியா வச்சு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குற முன்னாடி ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு கடாயில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் வந்து நல்லா சூடானதும் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சேமியா ஆட் பண்ணிக்கலாம். சேமியா வந்து ரொம்ப நீளமாக இருந்தால் நல்லா கொஞ்சம் பொடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கப் அளவுக்கு சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இந்த சேமியாவை இந்த நெய்யில் நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் சேமியா வந்து கொஞ்சம் சாஃப்டாக மாறும். அதனால் இந்த சேமியாவை இந்த நெய்யில் ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரை பண்ண சேமியா கூட நம்ம ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறோம். இந்த கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணும்போது இந்த சேமியா வந்து நல்லா கெட்டியாகும். அதுக்காக தான் நம்ம இந்த கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறோம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விடுங்க. இப்போ சேமியா எல்லாம் ஒன்றோடி ஒன்றா சேர்ந்து நல்லா வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ இதை வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து இதை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பவுல் வேணும். சின்ன சின்ன சில்வர் கிண்ணமாக இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லைனா இது போல் பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அது போல் பிளாஸ்டிக் பேப்பர் கட் பண்ணி அந்த பவுலில் வந்து நீங்கள் இது போல் வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சேமியா வந்து இந்த பவுலில் ஒட்டாது. நம்ம வந்து அதை எடுக்கும்போது சேஃபாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம வந்து சேமியா நிரப்பிக்கலாம். சூடோடி செய்யும் போது தான் இந்த சேமியா எல்லாம் ஒன்றோடி ஒன்றா ஒட்டிக்கும். நம்ம இப்போ இது ஒரு நல்ல ஒரு ஷேப்பு வேணும், அதாவது ஒரு குருவியோட கூடு எப்படி இருக்குமோ அது போல் ஒரு ஷேப்பு வேணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு நம்மக்கிட்ட இருக்க மத்து எடுத்து இது போல் இது மேலே வச்சு ஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும். இது வந்து ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சூடாக இருக்கும் போதே செஞ்சால் தான் சேமியாலாம் ஒன்றோடி ஒன்றா ஒட்டி நமக்கு இது போல் ஒரு நல்ல ஷேப்பில் கிடைக்கும். இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் சேமியா எல்லாத்தையும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த ஷேப் வந்து நமக்கு ரொம்ப நல்லா வரும். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கத்தில் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் பாலில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா மைதா மாவை இந்த பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நமக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தக்கன சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாகவே வேணும்னா அதிகமாகவே நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் வந்து நல்லா இன்னும் கொதிக்கட்டும். இந்த பால் நல்லா கொதித்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணாமலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவும் பாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இந்த பாலில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுனே இருக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா வந்து நம்ம கிளறி விடணும். இதெல்லாம் இப்போ நல்லா கொதித்து நல்லா நமக்கு கெட்டியாக ஒரு கிரீம் மாதிரி கிடைக்கும். அதுவரை நம்ம இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு திக்கான நல்ல ஒரு கிரீம் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஒரு 2 துளி வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணும்போது ரொம்ப மணமாகவும் நமக்கு ஒரு பிஸ்கெட் சாப்பிட்ற ஃபீலும் கிடைக்கும். அதனால் ஒரு 2 டிராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சேமியா வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஷேப்பில் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு குருவியோட கூட எப்படி இருக்குமோ அது போல் பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக இது வந்து கிட்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சாப்பிட ரொம்பவும் பிடிக்கும், ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா பார்க்கவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அழகாகவும் இருக்கும். இப்போ இது மேலே வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த க்ரீமை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த க்ரீம் வந்து நல்லா சூடு ஆறினதும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு டீஸ்பூன் வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயும். இப்போ இதில் டெக்கரேஷனுக்காக நம்ம பாதாம் இல்லைன்னா நம்மக்கிட்ட பிஸ்தா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸுக்கு கொடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.